இதுதான் வந்து டக் போட்டில் உள்ள ஜென்ரேட்டரு. இந்த க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா சீ வாட்டர் இன்லெட்டு. இது வந்து எக்ஸ்பென்ஷன் டேங்க் போகுது, தண்ணி வந்து இங்கே ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றிக்கிருவோம். ஃப்ரெஷ் வாட்டரை கூல் பண்ணிவிட்டு அந்த லைன் பார்த்திங்கன்னா வெளியே வரும். வெளியே வந்துட்டு திருப்பி இதுதான் கீழே உள்ள லைன் இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த லைன் அது இந்த லைன் கீழே உள்ள லைன் இதுதான் மெயினாக வந்து இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு சீ வாட்டர் இன்லெட்டாக வரும். டெம்பரேச்சர் 26-27 சம்திங்கில் இருக்கும், கொஞ்சிலிருந்தே உள்ளே வரும். இந்த லைன் உள்ளே வந்துட்டு இது ரெண்டுமே சேர்ந்து வெளியே எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே இந்த வழியாக வந்து இது என் ஃபில்டரு கொஞ்சம் இதாக இருக்குது, நாளைக்கு மாற்றணும் அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக இதுதான் சீ வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 இருக்கும் இங்கே போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாஸ்ட் ஜென்ரேட்டர் எக்ஸாஸ்ட் இது தான். அதுக்கப்புறம் இது வந்து பேட்டரிக்கு இது வந்து ஆனில் இருக்குது, இப்போ இது சென்டரில் வந்து ஆஃப் வரும். இது ப்ளூ பாயில் ஃபில்டர், இது ஃபில்டர் அது வந்து இது வந்து மொத்தம் 6 யூனிட் இருக்குது, 1, 2, 3 இந்த பக்கம் 3, 4, 5, 6 மொத்தம் 6 யூனிட்டு 6 யூனிட் சிலிண்டர் இருக்கும். இது வந்து சிலிண்டர் ஹெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் செம்பு, இது வந்து ஹேண்ட் பம்பு லூப்ரிகேஷன் ப்ரைமிங் கலரில் ஹேண்ட் பம்பு கொடுக்குறாங்க. இது டிக் டிப்பு எவ்வளோ ஆயில் வேலை செக் பண்ணுறதுக்காக, லூப் ஆயில் வேலை செக் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இது ஃப்ளைவீல், இது வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது. இது வந்து கேஜி கிளாஸு, ஆர்பிஎம் எவ்வளவு, சி வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு இந்த லைன் போகுதில். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபியூல் ஆயில் டேங்க்லேருந்து வர லைன். அதுக்கப்புறம் இதுதான் கவர்னர் ஜஸ்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து புஷ் ஆஃப் பண்ணும்போது இப்படி சொல்லி தான் ஆஃப் ஆயிடும். இவ்வளோதாங்க அந்த